அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சிதிலமடைந்திருக்கக்கூடிய ஆலயங்களை கண்டுபிடித்து அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அந்த ஆலயத்தை புனரமைக்கும் மிகப்பெரிய சிவப்பணியில் ஈடுபட்டிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் சிவகங்கை மாவட்டம் மேலநட்டூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் செம்பரக்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அதன் மூலம் இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம்னோ கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமையான ஆலயமாக இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. இவ்வூரிலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட சிவாலயம் இந்த ஆலயமாகத்தான் இருக்கக்கூடும் என்றும் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கும்னு இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள மிகப்பெரிய நீர்நிலை உள்ளது. அந்த நீர்நிலையே இந்த கிராமத்திற்கான நீர் ஆதாரமாக இருக்கிறது. இத்தகைய பழமையான ஆலயம் தற்போது பாலடைந்து சிதிலமடைந்து சுற்றி முற்கள் சூழ்ந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அழகிய சிற்பங்கள் எல்லாம் சிதிலமடைந்த நிலையிலும் உடைந்த நிலையிலும் பின்னமான நிலையிலும் காணப்படுது. இந்த ஆலயத்தினுடைய பிரகார தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய கோஷ்ட விக்கிரகங்கள், தட்சிணாமூர்த்தி, துர்கையம்மன், பிரம்மதேவர், லிங்கோத்பவர் என்ற எந்த சிற்பமும் இல்லாமல் அத்தனை சிற்பங்களும் அகற்றப்பட்ட நிலையில் இந்த பிரகாரங்கள் இருக்கிறது. அதே போல சுவாமியின் கருவறைக்கு மேல் இருக்கக்கூடிய விமானம் அகற்றப்பட்டு கலசங்கள் அற்ற நிலையில் சுவாமியினுடைய கருவறை இருக்கிறது. இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான விக்கிரகங்களாக இருக்கக்கூடும் என்று இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தை சுற்றி பல கல்வெட்டுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கல்வெட்டுகளின் மூலம் இந்த ஆலயம் மிக தொன்மையானது என்பது நமக்கு நிரூபணமாகிறது. இத்தகைய பழமையான இந்த சிவாலயத்தை மீட்டெடுத்து இந்த சிவாலயத்திற்கு வழிபடும் தலமாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கீழே உள்ள இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு பாண்டுரங்கர் ஆலயத்தில் இருக்கும். இந்த பாண்டுரங்க வழிபாடு என்பது மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் இருக்கக்கூடிய பண்டரிபுரம் என்ற இடத்திலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஒருமுறை கிருஷ்ணரும் ருக்மணியும் அந்த பண்டரிபுரத்துக்கு சென்றதாகவும் அப்போது கிருஷ்ணருக்கு தாகம் எடுத்த காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய புண்டரீசன் என்ற இளைஞனிடம் தண்ணீர் கேட்டதாகவும் அந்த புண்டரீசன் தண்ணீர் எடுத்து வர தாமதமானதால் ருக்மணி தேவியார் கோபப்பட்டு இங்கு இருப்பவர் யார் தெரியுமா, இவர் பகவான் கிருஷ்ணர், இவருக்கே தண்ணீர் எடுத்து வர இவ்வளவு தாமதமா என்று கேட்டதாகவும் அதற்கு புண்டரீசன், நான் என் தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் பகவானை பார்க்க மறந்துவிட்டேன் என்று அந்த புண்டரீசன் என்ற இளைஞன் கூறியதாகவும் அதற்கு கிருஷ்ணர் சிரித்தபடியே, பகவானுக்கு செய்யும் சேவையை விட தாய் தந்தையருக்கு செய்யும் சேவை மிக உன்னதமானது, அச்சேவையை நீ செய்து கொண்டிருப்பதால் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த இளைஞன் 2 கற்களை எடுத்து வைத்து கிருஷ்ணரையும் ருக்மணி தேவியாரையும் உள்ளே அழைத்து இந்த பண்டரிபுரத்தை இறைவனாகிய நீங்களே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வரத்தை கூறினாராம். அவ்வண்ணமே பகவானாகிய கிருஷ்ணர் பாண்டுரங்கராக அந்த பண்டரிபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தே இந்த பாண்டுரங்க வழிபாடு வந்தது என்றும் கற்களுக்கு மராட்டிய மொழியில் விட்டல என்ற அர்த்தம் கூறுவதாகவும் பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல என்று அந்த வழிபாடு இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்கிறாங்க. இந்த புண்டரீசன் அவரின் கதையே மிக சுவாரஸ்யமானது. ஒருமுறை இவர் காசிக்கு யாத்திரை செல்லும் போது 7 பெண்கள் ஒரு ஆசிரமத்திற்குள் நுழைந்து அழுக்கான உடையுடன் உள்ளே நுழைந்து திரும்பி வரும்போது அழகான தேவதைகளாக திரும்பி வந்தனர் என்றும் இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று இவர் கேட்கும்போது, நாங்கள் 7 பேரும் இந்திய நாட்டில் உள்ள நதிகளுக்கான தேவதைகள், அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த நதிகளுக்கான தேவதைகள் நாங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் எங்களிடம் போக்குகிறீர்கள்,
எங்களுடைய பாவங்களை இந்த ஆசிரமத்திற்கு வரும்போது இங்கு இருக்கக்கூடிய பெரியவர் அவரது தாய் தந்தையருக்கு பூஜை செய்கிறார். அதனால் அவரை வணங்கிவிட்டு நாங்கள் செல்லும்போது எங்களுடைய பாவங்கள் போகிறது என்று அந்த நதிகளின் தேவதைகள் கூறியதாக அந்த வரலாறு கூறப்படுகிறது. தாய் தந்தையரை வணங்கும் வழிபாடே பாண்டுரங்க வழிபாடின் பிரதானமாக கருதப்படுகிறது. அவ்வை சொன்ன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற வழிபாட்டையே மராட்டிய மொழியில் பாண்டுரங்க வழிபாடாக பின்பற்றுகின்றனர். இத்தகைய சிறப்பான பாண்டுரங்க வழிபாட்டை 300 ஆண்டுகளாக கடைபிடித்த கோவில் இந்த திருக்கோவில். தற்போது இந்த ஆலயம் சிதிலமடைந்து பராமரிப்பற்று இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. கருவறையில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் 5 பொன் சிலையால் ஆனது என்றும் அது இப்போது அறநிலைத்துறையரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றும் சொல்றாங்க. இந்த ஆலயம் சிவகங்கை மாவட்டம் சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திற்கு அருகே உள்ளது. வைணவ பெருமாள் பூஜைகளிலே பாண்டுரங்க பஜனை என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பாடல்களோடும் பஜனைகளோடும் மகிழ்ச்சியாக இறைவனை வணங்கக்கூடிய வழிபாடு. இந்த ஆலயம் தற்போது சிதிலமடைந்து முழுவதுமாக இடிந்த நிலையில் உள்ளது. இந்த ஆலய மீட்டெடுப்பதற்காக இங்கிருக்கக்கூடிய பெரியோர்கள் ஒரு குழு அமைத்து இந்த ஆலயத்தை புனரமைக்கும் மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆலயத்தை மீட்டெடுக்கும் இறைப்பணியில் நீங்களும் பங்கு கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆலயம் சிவகங்கை மாவட்டம் கீழநட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத அலங்கார பெருமாள் ஆலயத்தில் இருக்கும். இந்த ஆலயம் மகாபலி சக்கரவர்த்தியால் கட்டமைக்கப்பட்டது என்றும் கிட்டத்தட்ட 1800 வருடங்கள் பழமையான ஆலயம்னு இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்றாங்க. இந்த வைணவ கோவிலின் வரலாற்றை பற்றி பார்க்கும்போது பெருமாளை ஆலம் அளித்த பெருமாள் என்று முன்பு அழைத்துள்ளனர். அதாவது பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட முதலில் வந்த விளைச்சல் உடையவனுக்கே வழங்க வேண்டும் என திருமால் ஆளால் சுந்தரர் மூலமாக விஷத்தை சிவபெருமானுக்கு வழங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் நீலகண்டருமான சிவன் ஆலவிடத்தை தன் கண்டத்தில் அடக்கி உயிர் தொகுதிகளை காத்த வரலாறும் இவ்வாலய வரலாற்றுடன் பேசப்படுகிறது. இந்த கோவிலில் 800 வருடமாக நித்திய பூஜையும் விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. தற்போது இந்த கோவிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. இந்த கோவில் சிதிலமடைந்து பாலடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த வைணவ ஆலயத்தை தொடர்பு கொள்ள கீழே அந்த நிர்வாகிகளுடைய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போல சிதிலமடைந்த ஆலயங்களை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் பணியில் நீங்களும் ஈடுபட எங்கள் ஈதல் அறக்கட்டளையோடு நீங்களும் பயணிக்கலாம். இதே போல ஒரு சிதிலமடைந்த ஆலயத்தை பற்றிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.